அர்ஜென்டினால 12 வயது சிறுமி தற்கொலை செஞ்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாக்கும்போது போலீஸ் விசாரணையில அந்த சிறுமியோட மொபைல் மூலமா மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்தது. சமீப காலமா அவரோட வாட்ஸ்அப்க்கு ஏதோ முகம் தெரியாத நபர்கள் புது புது கட்டளையிட்டு மிரட்டிருக்காங்க. அவங்க சொல்றத நம்ம செய்யலனா மனிதன், விலங்கு, ஏலியன் கலவையில கொடூரமான உருவம், பல்வேறு விதமான அலறல்களோட அச்சுறுத்துமா, கடைசியில உங்களோட தனிப்பட்ட தகவலை வெளியிடுவோம் அப்படின்னு மிரட்டி இதுதான் அந்த சிறுமியோட தற்கொலைக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹிதோ டீனேஜ் தலைமுறையை மிரட்ட வந்திருக்கு அடுத்த சவாலான மோமோ சேலஞ்ச். ஒரு வழியா ஒழிஞ்சது ப்ளூவேல் சந்தோஷப்பட்ட நெட்டிசன்களை கதற விட அதோட தங்கையான மோமோ வந்திருக்குன்னு தான் சொல்லணும். மிடோரி ஹயாசி அப்படின்ற ஜப்பானிய பொம்மை வடிவமைப்பாளரால் வடிவமைக்கப்பட்ட மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைதான் மோமோக்கான குறியீடா சொல்றாங்க. அது இன்னைக்கு ஹேக்கர்களோட வினையால உயிரோட விளையாடிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே அமெரிக்கா, மெக்சிகோ இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அர்ஜென்டினா சிறுமி தற்கொலைக்கு அப்புறமா தான் விவகாரம் ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. மோமோ சேலஞ்ச் அப்படின்னா என்ன? அடையாளம் தெரியாத நபர்கள் சில நம்பர்ல வாட்ஸ்அப் மூலமா நம்மள தொடர்பு கொள்வாங்க. அவங்க சொல்ற கட்டளைப்படி நம்ம செய்யணும். அப்படி செய்யலனா முதல்ல அகோரமான படங்கள், வீடியோக்களை கொண்டு நம்மள மிரட்டப்படுவோம். கடைசியில நம்ம தனிப்பட்ட தகவல்ல இணையத்துல வெளியிட்டுருவோம் அப்படின்னு மிரட்டுவாங்க. அவங்க சொல்ற அத்தனை சேலஞ்சும் நம்ம செய்யணும். அதான் மோமோ சேலஞ்ச். முதல்ல பேஸ்புக்ல தொடங்கி இந்த சேலஞ்ச் இப்போ வாட்ஸ்அப் வழியா அதிகமா பரவுது அப்படின்னு சொல்றாங்க. பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இந்த மாதிரி பல தளங்கள்ல லிங்க் ஷேர் பண்ணப்படுது. அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற ஆர்வத்துல கடைசியில நமக்கே அது ஆபத்தாதான் முடியுது. இதை செய்யறவங்களோட நோக்கம் நம்மள மிரட்டி நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறது அப்படின்னு ஒரு நாட்டோட போலீஸ் எச்சரிச்சிருக்காங்க. ஆனா சைபர் கிரைம் போலீஸோ மோமோ சேலஞ்ச் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல, அது ஜஸ்ட் வதந்தி அப்படின்னு அடிச்சு சொல்லிருக்காங்க. இந்தியால மோமோ சேலஞ்ச் இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்ல. ஆனாலும் காவல்துறை இது குறித்து எச்சரிக்குது. காரணம் இணையதளத்துல எந்த விஷயமும் நொடியில பரவிடும் அப்படின்ற ஆபத்து இருக்கிறதுனால தான். இன்ஸ்டா போட்டோல இருந்து பேஸ்புக் வரைக்கும் தினம் புது புது சுவாரஸ்யங்களை நோக்கி பயன்படும் நெட்டிசன்களுக்கு அதுல ஏற்படும் ட்ரெண்டிங்கும் சவால்களும் ஆர்வங்களும் பலரால தூண்டப்படுதுன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி கீக்கி சேலஞ்ச் சமீபத்துல எல்லாராலையும் கவரப்பட்டு உலக அளவுல வைரலாச்சு. என்னவோ சமூக வலைதளங்கள்ல முடிந்த அளவுக்கு கவனமாவும் விழிப்புணர்வோடும் இருக்கணும் அப்படின்றது தான் உலக நலன் விரும்பிகளோட கோரிக்கை. இணையம் அப்படின்னு வந்துட்டா சுத்தி எந்த ஒரு இரும்பு தெரியும் கிடையாது. ஒரு பக்கம் விதவிதமான டைட்டில் போட்டு இதுதான் மோமோ சேலஞ்ச் அப்படின்னு யூடியூப்ல பீதிய கலப்புறாங்க. இன்னொரு பக்கம் கண்டென்ட்டா எடுத்து கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மீம் கிரியேட்டர் சமூகம். சில நாட்களா மோமோ அக்கா தான் மீம் தமிழனோட செல்லராட்சிச்சின்னு சொல்லலாம்.